ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து யோக வாசிஷ்டத்துடைய 69வது பாகம் பார்க்க போகிறோங்க. நேற்று பகுதியினுடைய தொடர்ச்சி தான். ஏன் இன்றைக்கி வந்து தொடர்ந்து யோக வாசிஷ்டமே பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவில் நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே, நம்ம வந்து எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாலும் சரிங்க, சராசரி வாழ்க்கையில் இருக்கும் பொழுதே இந்த ஜீவன் முக்தர் நிலை, அதாவது பிறவா நிலை அப்படிங்கிறது எப்படி அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம இந்த பிறவா நிலை அடைகிறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட மெனக்கடுறோம். காசு செலவு பண்ணுறவங்க உண்டு, மலைமலையாக ஏறி இறங்குறவங்க உண்டு, காடு மலையெல்லாம் போய் கோயில் குளமாக ஏறி இறங்குறவங்கெல்லாம் உண்டு. இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நீ இருக்கிற இடத்துல இருந்தே உன்னோட சராசரியான செய்யக்கூடிய காரியங்கள் செய்துக்கிட்டே இருக்கும் பொழுதே கூட இந்த பிறவா நிலை அப்படிங்கிறது உன்னால் அடைய முடியும், ஜீவன் முக்தர் நிலை அப்படிங்கிறது அடைய முடியுங்கிறதுக்கு அழகான ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் போல் இந்த பகீரத ராஜாவுனுடைய வாழ்க்கை வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதை வந்து அப்படி சொல்லும்போது அதில் ஒரு சில உபதேசங்களும் வருது, அதை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துடலாம். ரைட். ஸோ பிடிச்சிருந்தேன்னா ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே. ஸோ வசிஷ்டர் சொல்ல ஆரம்பிக்கிறார், இந்த பகீரத ராஜா முன்னொரு காலத்தில் வந்து பகீரத ராஜா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜா வாழ்ந்திருந்தார். இந்த ராஜா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த மொத்த உலகத்தையே தன்னுடைய அரசாண்மைக்கு கீழே, ஸோ ராஜ்யத்திற்கு கீழே வச்சு சீரும் சிறப்புமாக நல்ல முறையில் ஒரு அரசாண்டு வந்த ஒரு பராக்கிரமசாலியான ஒரு ராஜா, நல்ல வீரம் தீரம் எல்லாம் நிறைந்த ஒரு ராஜா, நல்ல ஒரு குணவானாக இருந்தார், மிகப்பெரிய ஒரு கொடைவள்ளலாக இருந்தார். அதாவது ஒரு மனிதனாக பிறந்தோம் அப்படின்னு சொன்னால் வாழ்ந்தால் பகீரதன் போல தான் வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு இலக்கணமாக இருந்தவர் இந்த பகீரத ராஜா அப்படின்னு சொல்லக்கூடியவர். இவர் வந்து மிகுந்த ஒரு ஊக்கம் நிறைந்த ஒரு அரசராக இருந்திருக்கார். அதாவது எந்த ஒரு காரியத்தையும் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முனைப்பு இருந்ததுன்னா என்னானாலும் சரி அந்த காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய அந்த ஒரு ஊக்கமும் அந்த ஒரு முனைப்பும் சேர்ந்த ஒரு அரசருக்கு, இந்த அந்த அரசருக்கு உண்டான ஒரு குணம் வந்து இவருக்கு உண்டு. மும்மூர்த்திகள்னு சொல்லக்கூடிய பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகியவர்கள் மேலே தவம் கொண்டு அவர்கள் மூலமாக இவர் வந்து செய்ய முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வந்து வெற்றிகரமாக செய்து முடித்த ஒரு பராக்கிரமசாலியாகவும் இருந்தார். வான்மண்டலத்திலையும் பாதாள லோகத்திலையும் மட்டும் ஓடிட்டு இருந்த அந்த ஒரு கங்கை நதியை பூமிக்கு கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு சிறப்பையும் இந்த அரசருக்கே வந்து உண்டு. அந்த நதியை ஏன் கொண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த ஒரு சில காலங்களுக்கு இந்த நிகழ்வு நடக்கிறதுக்கு ஒரு சில காலங்களுக்கு முன்னாடி தான் பார்த்தோம்னா, அகத்தியர் வந்து இந்த மொத்த கடல் எல்லாம் வந்து அர்க்கையும் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து எடுத்து பாருக, இந்த பூமி வந்து ஒரு நீர்த்தன்மை கொஞ்சம் கூட குன்றி போய் ஒரு நீர்வளம் இல்லாமல் இருக்கும் பொழுது கங்கை நதியை இங்கே கொண்டு வருவது தான் ஒரே வழி அப்படின்னு சொல்லி பரமேஸ்வரன் மேலே தவம் கொண்டு அந்த கங்கை நதியை இங்கே கொண்டு வந்ததற்குண்டான ஒரு பெருமையும் இந்த அரசருக்கே உண்டு. அதன் வகையில் பார்க்கும் பொழுது பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் அத்தனை பேருமே இந்த பகீரத ராஜாவுக்கு நன்றி கடன்பட்டவர்கள் அப்படின்னு வசிஷ்டரே சொல்கிறார். ஸோ இப்படிப்பட்ட ஒரு இந்த ராஜாவினுடைய வாழ்க்கை இப்படி சராசரியாக போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பாருங்களேன். இப்படி போயிட்டு இருக்கும் பொழுது நிறைய விஷயங்கள் ஈடுபடுறார், நிறைய காரியங்கள் செய்துக்கிட்டே இருக்கார். அப்போ ஒரு நாள் வந்து அப்படி தனியாக உட்காந்து அவருக்கு யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்பொழுது அப்படி யோசிச்சு பார்க்குறேன், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி, இங்கே தான் சோர்ஸ், இங்கே தான் ஆரம்பிக்குது, என் வாழ்க்கையில் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து யோசிச்சு பார்க்கும்பொழுது, தினசரி காரியங்கள் செய்கிறேன், இவ்வளோ கொடை கொடுத்தேன், இத்தனை விஷயங்கள்லாம் செய்கிறேன், இதெல்லாம் வந்து யோசித்து பார்க்கும்போது ஒரு மாதிரி விளையாட்டாக இருக்குது, ஒரு ஒரு வீண் வேலை பண்ணுற மாதிரி தான் இருக்கிறதுனால ஒரு பயனும் இல்லை, இதிலேருந்து கிடைக்கக்கூடிய சுகமும் எனக்கு ஒரு காலமும் நிலச்சும் நிற்கிறது இல்லை, அது பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்குது, அதுவும் கேட்குறாங்க கொடுக்குறேன், நானும் ஏதோ ஒரு காரியம் பண்ணுறேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன், இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது, இதில் ஏதாவது மாறுதலாவது வந்துதான்னு பார்த்தா அதுவும் கிடையாது, தொடர்ந்து இது நடந்துக்கிட்டே இருக்குது, இதில் எந்த விதமான ஒரு மாறுதலும் நடக்கவே இல்லை, ஒரே காரியத்தை மறுபடியும் மறுபடியும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது குழந்தைக்கு மட்டுமே உண்டான ஒரு ஒரு குணம். ஆனால் ஒரு நல்ல அறிவில் முதிர்ந்தவர்கள் வந்து ஒரே காரியத்தை திருப்பி திருப்ப செய்து கொண்டே இருக்க மாட்டாங்க. இப்போ நான் அந்த மாதிரி தான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். கர்ம சுழற்சி, கர்மம்னா என்ன, செயல், செயலினுடைய சுழற்சியில் நான் வந்து இப்போ ஈடுபட்டுருக்கேன், இப்போ இதிலிருந்து நான் வெளியே வரணும், இதிலிருந்து இப்போ நான் எப்படி வெளியே வர்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து அரசருக்கு மேலிட தன்னுடைய குலகுருவான திருதலர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் போய் பார்க்குறார். பார்த்து அவர்கிட்ட இந்த ஒரு கேள்வியும் கேட்க திருதலர் இப்போ ஒரு பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, நீண்ட நெடிய காலம் இந்த ஆத்மாவினுடைய நோக்கத்திலே, அதாவது ஆத்மாங்கிறது ஒன்று சரிங்களா, நம்முடைய சீவன் அப்படின்னு சொல்லுங்க, இந்த ஆத்மாங்கிறது ஒன்று தான், அந்த ஆத்மத்தினுடைய சுரூபம் என்ன, இறைத்தன்மை பிரம்மஸ்வரூபம் அப்படின்னு சொல்லக்கூடியது. நீண்ட நெடிய காலம் நம்மளுடைய எண்ணம் வந்து இந்த ஆத்மத்தினுடைய நோக்கத்திலேயே இருந்து அது அதன்படி தான் எல்லாமே இருக்குங்கிற சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம நினச்சி நிற்கிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது, இந்த பரந்த ஒரு பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது நமக்கு
ஊனி நிற்க ஆரம்பிக்கும். இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறத நமக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு இருக்கக்கூடிய சகல விதமான துன்பங்கள் அப்படிங்கிறத நம்மளை விட்டு போயிடும். இந்த உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களும் போயிடும். பந்தபாசங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் நம்மளை விட்டு போயிடும். என்னென்னலாம் சந்தேகம் இருக்கோ அத்தனை சந்தேகங்களும் நம்மளை விட்டு நீங்கி போயிடும். எல்லாமே சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு நோக்கம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனசில் எழும். இந்த ஒரு நிலை யார் ஒருவனுக்கு வாய்க்கப்பெறுதோ அவனுக்கு வந்து இந்த எண்ணங்கள் எழுவதும் அஸ்தமனமாவதும், உதயமும் அஸ்தமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அவனுக்கு கிடையாது அப்படிங்கிறார். அவர் தொடங்கும் பொழுதே வெகுகாலம் ஆத்மத்தினுடைய நோக்கத்தில் இருக்கணுங்கிறார். ஸோ ஏதோ நான் இன்றைக்கி உட்காந்து நாலு நாள் உட்காந்துங்க ஒரே டயர்டாக இருக்குங்கன்னு சொல்லல, வெகுகாலம் இருக்கணுங்கிறார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு முயற்சி கேட்டார் போல். இப்போ அடுத்து ராஜா ஒரு வார்த்தை திருப்பியும் கேட்குறார், ஆத்மா வந்து ஒரு கேவல சுரூபம், அதாவது கேவலம்னா என்ன, ஏதுமற்ற ஒரு தன்மையில் எல்லாமாவும் இருக்கக்கூடியது அந்த ஆத்மஸ்வரூபம், அதுதான் அந்த சித்ஸ்வரூபம் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை, அதில் எனக்கு புரிஞ்சுது அதில் எந்த விதமான மாறுதலும் இல்லை. ஆனால் இந்த உடலோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அழியக்கூடியது, இது நிலை இல்லாதது, இது ஒரு ஜடப்பொருள், இதற்கு எந்த விதமான உணர்வுகள் அப்படிங்கிறது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த ஜடப்பொருளானது எப்படி வந்து இந்த எல்லையில்லாது பறந்து விரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தை போய் அடையும் அப்படின்னு ஒரு வார்த்தையை அவர் கேட்குறார். அப்போது திருதலர் அந்த சொல்கிறாரு, அறியப்படக்கூடிய பொருட்களில் இருக்கக்கூடிய உன்னுடைய அறிவை உணர்ந்துட்டேன் அப்படின்னு சொன்னால் இந்த ஜீவன் மறுபடியும் ஜீவிப்பதில்லை அப்படின்னு. அப்படின்னா என்ன, உனக்கு எது வேணும்னாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களானாலும் சரி, மனிதர்களானாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, உயிர் உள்ளது உயிர் அற்றது இல்லை இறைத்தன்மை எதுனாலும் சரி, அதனுடைய தன்மை என்ன, அதனுடைய உண்மைத்தன்மை, அதனுடைய அறிவு என்ன அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கிட்டே அப்படின்னு சொன்னால் உனக்கு உனக்கு பிறவி இல்லை அப்படின்னா என்ன, எல்லாமே ஒன்று தான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அதை நீ புரிஞ்சுக்கணும், அதை நீ என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு புரியும், ஓகே அது புரியறது இல்லை, அது என்னங்கிறது நீ முழுமையாக ஆத்மார்த்தமாக நீ இருந்து பார்க்கணும். அதுக்கு தான் முன்னாடி ஒரு பதில் சொன்னார், நீண்ட காலம் இது எல்லாமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணத்தில் இருக்கும் பொழுது தானாகவே அந்த ஞானம் உதிக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை அவர் சொன்னார். அப்போது இது எல்லாமே இதனுடைய உண்மைத்தன்மை என்னன்னு நீ புரிஞ்சிட்டேன்னா இந்த ஜீவன் மறுபடியும் ஜீவிப்பது அப்படிங்கிறது கிடையாது. நீ அந்த நிலை அடைந்ததற்கு பிறகு உன்னுடைய மனைவியோ மக்களோ செல்வங்களோ இது எல்லாமே உனக்கு வந்து சமமாக தோணும், இது எதுலேயுமே இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது உனக்கு தோணாது, உயிர் உள்ளதும் உயிர் அற்றதும் இது ரெண்டுமே சமமாக தோணும், உனக்கு எதுலேயுமே வந்து இரட்டைத்தன்மை அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. இந்த நிலை அடைவதே உண்மையாலுமே ஞானம். இந்த நிலையில் இல்லாதவன் அவன் அஞ்ஞானி, அவன் ஞானம் இல்லாதவன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை. அப்போது உனக்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மேலே இருக்கக்கூடிய வெறுப்பு வெறுப்பு அப்படிங்கிறது எல்லாம் நீங்கி போய் எல்லாம் சமமாக பார்க்கக்கூடிய அந்த ஒரு தன்மை எப்பொழுது உனக்கு வருதோ அன்னைக்கு உனக்கு ஞானம் சித்திக்கும். அதுவரையில் நீ அதற்குண்டான முயற்சியை மேற்கொள்வாயாக. நான் அவர் சொல்லும் பொழுது திருப்பியும் பகீரதராஜா ஒரு கேள்வி கேட்குறார், இந்த தேகம் அப்படிங்கிறது வெகுகாலமாக இந்த தேகத்து கூட தான் நான் இருக்கேன், இதில் அகம்பாவம் அப்படிங்கிறது கூடியிருக்கு, ஏன்னா நான் என்ற அகம்பாவம் அந்த கர்வம் இருக்கிறதுனால தான் நம்ம ஒரு காரியத்தை செய்கிறோம். இந்த உடல் கூட இந்த அகம்பாவம் அப்படிங்கிறது வெகுகாலம் கூடியிருக்கு, இதை எப்படி நான் நீக்கி வெளியே கொண்டு போகிறது அப்படின்னு கேட்கும்போது அவர் திருப்பி சொல்கிறார், பாருங்க முயற்சி மேற்கொண்டால் போதும். நீ வந்து ஒரு காரியத்தை எடுத்து செய்கிறேன்னா அதுக்கு பிரயத்தனம், அதற்குன்னு உண்டான ஒரு வைராக்கியம் ஒரு முயற்சி அப்படிங்கிறது உனக்கு வேணும். இங்கே இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தின் மேலே இருக்கக்கூடிய ஈடுபாடு அப்படிங்கிறத நீ வந்து முழுக்க விட்டு அதிலிருந்து நீங்கி வெளியே வரணும். இது தேவையில்லை, இது அழியக்கூடியது, இதோடு சேர்ந்திருந்தால் நானும் அழிவேன், இது மேலே கிடைக்கக்கூடிய அந்த ஒரு சுகம்தான் நித்தமான சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த எண்ணமெல்லாம் விட்டு அது எனக்கு வேணும் இது எனக்கு வேண்டாம்னு சொல்லக்கூடிய அந்த ஆசைகள் எல்லாத்தையும் நீக்கி இதிலிருந்து நீ வெளியே வரக்கூடிய அந்த ஒரு மனப்பான்மை அப்படிங்கிறதுக்கு நீ வரணும். அப்படி எதுவுமே வேண்டான்னு நீ வெளியே வரும்பொழுது சத்வகுணம், அதாவது சாந்தமான ஒரு மனோநிலை அப்படிங்கிறது உனக்கு வாய்க்கப்பெறும். இப்படி சாந்தமான ஒரு மனோநிலைன்னு வாய்க்கப்பெறும் பொழுது உன்கிட்ட இருக்கக்கூடிய இந்த அகங்காரம் அப்படின்னு சொல்லக்கூடியது முழுமையாகவே மறைஞ்சு போயிடும். உன்னுடைய இந்த இந்திரியங்கள், அதாவது மெய்வாய் கண்மூக்கு செவின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சுகங்களும் எதுவும் உண்மையில்லை அப்படிங்கிறது உணரும் பொழுது அந்த அகங்காரத்தினுடைய நிஜஸ்வரூபம் என்ன அப்படிங்கிறத நீ பார்த்துக்குவேன். செயல் இருந்தாலுமே அந்த செயல் ஏன் நடக்குது எது நடக்குதுன்னு தெரியும் பொழுது அந்த செயல் மேலே நமக்கு பிடிப்போ ஈடுபாடு அப்படிங்கிறது வந்து முழுமையே இருக்கவே இருக்காது. இதுக்கு பேர் சர்வ தியாகம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் விட்டு ஒழிக்கும் பொழுது எல்லாமாகவும் ஆகக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீயே மாறிடுவேன். இது இந்த ஒரு நிலைக்கு வரும்பொழுது இந்த அகம் பரம் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லாமே என்னன்னு உனக்கு புரியும் அப்படின்னு அவருடைய குலகுரு சொல்ல ராஜாவும் அதற்கு ஏற்றார் போல் அவர்கிட்ட கேட்டுட்டு திருப்பி அவருடைய அரண்மனைக்கு வர்றார். வந்த உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னா அக்னிஷ்டோமம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யாகத்தை வந்து மூணு நாள் நடத்துகிறார். அப்போ இந்த அக்னிஷ்டோமம்னு சொல்லக்கூடிய அந்த யாகத்தை நடத்தும் பொழுது அந்த அரசரை நாடி வந்தவர்கள் யார் என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விதமான ஒரு பாகுபாடும் பார்க்காம
தன்கிட்ட இருக்கக்கூடிய செல்வம், அதாவது அரசருக்குன்னு உட்பட்ட ஒரு சில செல்வங்கள் இருக்கும்ல, கஜானா காலி பண்ணுறது இல்லை, இவருக்குன்னு உட்பட்ட ஒரு சில செல்வங்கள் இருக்கும்ல, அந்த செல்வங்கள் அனைத்தையுமே வந்து யார் எது கேட்டாலும், தரம் பார்க்காமல் நிலை பார்க்காமல் யார் எது கேட்டாலும் தங்கிட்ட இருக்கக்கூடியது எல்லாத்தையும் வாரி வாரி வழங்கி தன்கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு அவர் வர்றார். அவர் வந்தது மட்டும் இல்லாமல் தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய எதிரி நாட்டு மன்னன்கிட்டயே கொடுத்துட்டு அவர் வந்து துண்டு கமலண்டத்தோட ஒரு காவி வேடம் பூண்டு அவர் பாட்டுக்கு எதிரி நாட்டுக்கே வந்து போயிடுறார். தமமை ஏற்றுவதற்காக எதிரி நாட்டுக்கே போகிறார். அப்படின்னா என்ன, என்கிட்ட எந்த விதமான பிடிப்பும் இல்லை, அவன் எதிரிங்கிற ஒரு எண்ணமும் எனக்கு இல்லை, எதிரி நாட்டுக்கு போனால் என்னை கொன்றுவாங்கன்னு தெரியும், அந்த நிலையும் மாறணுங்கிறதுக்கு அவர் அங்கேயே போகிறார். அரசு ஒப்படைச்சதும் எதிரி நாட்டுக்காரங்கிட்ட தான். இப்படி ஒப்படைச்சிட்டு அவர் வந்து அந்த இடத்துக்கு போகிறார். இப்படி காலத்தை அப்படி கழிச்சுக்கிட்டே அப்படி வரும்பொழுது என்ன தான் இருந்தாலும் அந்த ஞானம் அடைகிற வரைக்கும் அந்த பசி துன்பம் அப்படிங்கிறது இருக்கத்தானே செய்யும். அதற்காக அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு ராஜாவும் பிச்சை எடுத்து உணவு உண்டு தன்னுடைய காலத்தபடி கழிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த காலத்தபடி கழிக்க கழிக்க அவர் என்ன பண்ணுறாருனா, ஸ்பெஷல் ஒரு ப்ராக்டிஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாமே சமம் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய, இது எல்லாமே ஆன்மா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணத்தை நிலைநிறுத்தி அந்த நோக்கத்திலே அவர் வந்து தன்னுடைய காலத்தை கழிக்கிறார். அந்த எண்ணத்திலேயே அவர் தன்னுடைய காலத்தை கழிக்கும் பொழுது ஞானம் தானாக சித்தித்தது அப்படிங்கிறது, இதுதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயமே, ஞானம் தானாக அவருக்கு வந்து சித்தித்தது அப்படின்னு. இப்படி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து தன்னுடைய ராஜ்யத்திற்கே அவர் ஒரு காலத்தில் வர்றார். வந்து அங்கேயே ஒரு பாட்டு பச்சை எடுத்து அப்படி சாப்பிட்ருக்கும் பொழுது அந்த அரசர்னுடைய மந்திரிமார்கள் அமைச்சர்கள் வந்து அவரை பார்க்குறாங்க. இருந்து அவர்கள்கிட்டயே போய் அவர் இறந்தொன்று சாப்பிட்றார். ஆனால் அரசர்னுடைய நிலை அறிஞ்சு அவர்கள் எதுவும் பேசிக்கல, அரசர் கூட அவர்கள் பேசிக்கல, அவருக்கு மட்டும் அப்படி விட்டுறாங்க. இப்படியே சில காலம் போகுது. அந்த எதிரி நாட்டு அரசர் வந்து இவங்க நாட்டையும் சேர்ந்து ஆண்டுட்ருக்கார் இல்லையா. அந்த அரசருக்கு எந்த பிள்ளை வரம் எதுவுமே இல்லை, அவர்களுக்கு பிள்ளை செல்வம் இல்லை. அந்த அரசரும் காலமெய்கிறார். அப்போது இந்த நாட்டை வந்து நிர்வகித்து கொண்டு போகிறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னு தேடிட்டு இருக்கும்பொழுது இந்த ராஜபாட்டுக்கு அப்படி ஒரு தேசந்தாரியை அப்படி அங்கே அங்கே சுற்றிட்டு இருக்கும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து இவருடைய அந்த அங்கத்தில் இருக்க அந்த உடலில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேஜஸையும் அந்த அந்த ராஜான்னே ஒரு இலக்கணம் இருக்குன்னு தெரியுமா. ஸோ அந்த இப்போ பார்த்தாலே தெரிஞ்சு ஓய்வம் பெரியாலையா அப்படின்னு அந்த ஒரு இலக்கணத்தை பார்க்கும் பொழுது இவர் தான் சரியான ஆளாக இருப்பார், இவர் உண்மையாலுமே ஒரு அரசராக இருந்திருக்கணும் அப்படிங்கிறத அந்த குறி உணர்ந்து அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, ராஜா இந்த மாதிரி ரெண்டு நாடுக்கு ஒரே அரசர் தான், அரசர் செத்து போயிட்டார், வேறு ஆள் இல்லை, நீங்கள் வந்து இருந்து எங்களை வந்து வழி நடத்தி எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு கேட்கும்பொழுது அரசர் யோசித்து பார்க்குறார், எனக்கு எல்லாம் சமனோ கூட இருக்கக்கூடியவன், எனக்கு எது மேலேயும் பிடிப்பு அப்படிங்கிற ஒரு காரியம் அப்படிங்கிறது என்கிட்ட இல்லை. அப்போது நானாக எதையும் தேடி போகலை, தானாக வந்தது நான் ஏற்றுக்கிறது அப்படிங்கிறதுனால எனக்கு என்ன பாதிப்பு வந்துடப்போகுது, ஏன்னா என்ன அந்த பொருள் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்கு அதை பற்றின எந்த விதமான ஒரு கவலையும் இல்லைங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் இருக்கேன், இது தானாக எதேச்சியாக நடந்த ஒரு விஷயத்தை ஏற்றுக்கிட்டால் தான் என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு, சரி வாங்க அது இது நடக்குதுன்னு இருந்ததுன்னா நடந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் அரசாட்சியை ஏற்றுட்டு கொள்கிறார். அப்படி ஏற்றுக்கிட்டு அந்த அரசாட்சி நல்லபடியாக நடத்தி வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் அவருக்கு அப்போ ஒரு எண்ணம், ஆகாயத்துலேயும் பூலோகத்துலேயும் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கங்கை நதி பூமியில் மட்டும் இல்லாதது என்னவோ, ஸோ பூமி என்ன தான் பாவம் பண்ணுச்சோ, ஸோ பூமிக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இதற்காக தமம் இயற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய ராஜ்யத்தை தன்னுடைய மந்திரிமார்கள்ட்ட ஒப்படைச்சிக்கிட்டு ஆயிரக்கணக்கான வருடங்கள் அவர் தவம் இயற்றுறார் அப்படிங்கிறாங்க. இந்த புராணங்களில் ஆயிரக்கணக்கானனா நீங்கள் 1000 எடுத்துக்கூடாது, ஒரு கால அளவு சரிங்களா, ஆயிரக்கணக்கான வருடங்கள் அந்த ஒரு கால அளவுங்கிறது எவ்வளோன்னு எனக்கு தெரியலைங்க சத்தியமாக, அந்த டிபேட்டை விட்டுருவோம். இவர் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அப்படிங்கிறது வந்து தவம் இயற்றார். தவம் இயற்றி கரெக்டாக அந்த தவத்தில் ஒரு பலனையும் அடைந்து கங்கை நதி வந்து பூமிக்கும் கொண்டு வர்றார். அப்போது பூமிக்கு கொண்டு வந்துட்டு தன்னுடைய ராஜ்யத்தை திரும்பி அவர் பாட்டுக்கு அவர் இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் தன்னுடைய ராஜ்யத்தை அவர் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கார். இதில் அதுதான் பியூட்டியே, அவர் சராசரியாக ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாலும் கூட எந்த ஒரு விஷயத்துலேயும் அவர் எந்த விதமான ஒரு பிடிப்பும் இல்லாத ஒரு காரணத்தினால வாழ்ந்த காலத்திலேயே அவர் ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்தார் அப்படிங்கிறது அதில் முக்கியமான விஷயம். அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பிறப்பு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஏன், எந்த ஒரு விஷயம் செய்தாலுமே அந்த செய்யக்கூடிய செயல் மேலே அவர்களுக்கு விருப்பம் பிடிப்பு வெறுப்பு அப்படின்னு எதுவுமே கிடையாது. இதை நினச்சி நான் செய்கிறேன், நடக்கிறது நடக்காது அதை பற்றி எனக்கு தெரியாது, அது நடந்ததுன்னா சந்தோஷப்படுவேன், நடக்கலைன்னா தூக்கப்படுவேன், இந்த எந்த நிலையும் அவர்களுக்கு இருக்காது. என்னுடைய வேலை என்ன, அந்த வேலையை மட்டும் நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன், அவ்வளோதான். இந்த ஒரு நிலைப்பாட்டில் அவர்கள் எப்பவுமே இருக்கக்கூடிய காரணத்தினால அவர்களுடைய மனம் எந்த ஒரு விஷயத்தின் மேலே பிடிப்பு இருக்காது, எந்த ஒரு தேவைகளும் அது அவர்களுக்கு இருக்காது. எதாச்சியாக வந்ததோ அதை
அந்த பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அதை அனுபவிச்சுக்குவாங்க, அவ்வளோதான். அந்த அனுபவிக்கக்கூடிய அந்த சுகம் துக்கம் கூட அவர்கள்ட்ட இருக்காது. வரும்பொழுதும் சந்தோஷமும் படமாட்டாங்க, தன்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் துக்கமும் அடைய மாட்டாங்க, அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம ஊரில் இதை ரொம்ப கொச்சையாக சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், ஜடோன்னு சொன்னால் இது பண்ணிக்குவோமா? ஆனால் அவங்க ஜடம் கிடையாது, அவங்க உண்மையான ஞானி. ஏன்னா சித்தர்கள் எல்லாம் நம்ம பைத்தியகாரம் பிச்சைக்காரன் சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் அந்த ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஜடோன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படி தான் இருக்கும். ஏன்னா அவர்கள்ட்ட எந்த விதமான ஒரு செயல்பாடும் இருக்காது. உடல் அளவில் செயல்பாடு இருந்தாலும் உடலை செயல்படுத்தி வைக்கிறதே மனசு தான். அந்த மனசு இதை செய்யணும்னு சொல்லும், ஆனால் பிடிப்பு அப்படிங்கிறது இருக்காது. பொண்டாட்டி பிள்ளை தம் கண் முன்னாடி சந்தோஷமாக வாழ்ந்தால் அவங்க சந்தோஷமாகவும் இருக்க மாட்டாங்க. செத்து போனால் அந்த செத்து போனதுக்கு துக்கமாக அடைய மாட்டாங்க, அவங்க பாட்டு இருப்பாங்க. அதை தான் மலகு ஜடவம்பாங்க. ஸோ இவர்கள் உண்மையானுமே ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவன் முக்தராக வாழ்ந்து இருந்த இந்த மாதிரி நிறைய மன்னர்கள் நம்மளுடைய கலாச்சாரத்தில் உண்டு. ஸோ அப்படி ஒருத்தர் தான் இந்த பகீரத ராஜான்னு சொல்லக்கூடியவர். அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், எங்காவது நீங்கள் வந்து காடுகரை ஏறி இறங்குறதோ, இல்லை உங்களுடைய உடை மாற்றி நீங்கள் திரியறதோ, இல்லை நீங்கள் வந்து பல ஆயிரங்களோ லட்சங்களோ செலவு பண்ணுறதுனாலையோ மலை ஏறி இறங்குறதுனால என்ன பயன் இருக்க போகுது? நீங்கள் போகலாம், போயிட்டு வந்துட்டு நான் இப்படியெல்லாம் ஆயிட்டேன்னு நீங்கள் நினச்சிக்கலாம். ஆனால் அந்த நினைக்கிற நினப்பே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தப்பு. ஏன் ஞானிக்கு அப்படி ஒரு நினப்பே எழவே எழாது? அப்போது உண்மையாலுமே மாற வேண்டியது நம்மளுடைய மனோநிலை தான். இங்கே இருக்கக்கூடிய காலத்தில் நம்மளுடைய மனோநிலை ஒரு நிலைப்பாடு அடையிலேன்னு சொன்னால், நீங்கள் எங்கே போனால் தான் உங்களுடைய மனோநிலை ஒரு நிலைப்பாடு அடையும்? சரி, நீங்கள் காடு மலை ஏறி இறங்கிட்டீங்க, அங்கே போய் மனசு வந்து ஒரு நிலைப்பாடு அடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்குவோமே. நீங்கள் திருப்பி இங்கே சராசரி நகருக்குள்ளே வந்து மித்ததெல்லாம் பார்க்கும்பொழுது எங்காவது ஒரே நொட்டிப்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு ஆசை அப்படிங்கிறது வந்துடுச்சுன்னா, இவ்வளோ காலம் நீங்கள் அங்கே கஷ்டப்பட்டது எல்லாமே வீணு, அவுட்டு. அதுக்கு நீங்கள் இங்கேயே இருந்து உங்களுடைய மனோநிலையை பக்குவப்படுத்துவது அப்படிங்கிறது தான் சரியான வழி. அதுதான் உண்மையாலுமே ஞானம் அடைவதற்குண்டான ஒரு பாதையும் கூட. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கு உண்டான பதிவில் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஸோ இதுதான் பிரவாநிலை அடைவதற்குண்டான ஒரே வழியும் கூட. ஸோ யோக வசிஷ்டமில் இருந்த ஒரு விஷயம், வசிஷ்டர் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு விஷயமும் கூட. இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நாளைக்கு கியூஎன்டேயில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து நிதன்கள். நான் உங்கள் நிதிலன் தண்டபாணி, நன்றி.